Taste the Daily. இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி T20 போட்டி இன்று நடைபெறவிருக்கு. முதல் இரண்டு போட்டியில சிறப்பா விளையாடிய இந்திய அணி தொடர கைப்பற்றி அசத்துனாங்க. ஆனா வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லையும் தோல்வி, T20லையும் தோல்வின்னு பரிதாப நிலையில சோர்ந்து போய் இருக்காங்க. ஒருவேளை இந்த கடைசி போட்டியில வங்கதேச அணி சிறப்பா விளையாடி வெற்றி பெற்றா அந்த அணிக்கு இது ஆறுதல் வெற்றியா அமையும். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில தோல்வியடைந்து பாகிஸ்தான் அணி மோசமான சாதனையை படைச்சிருக்கு. இந்த போட்டியோட முதல் இன்னிங்ஸ்ல விளையாடிய பாகிஸ்தான் அணி 500 ரன்களுக்கு மேல குவிச்சாங்க. ஆனா அடுத்து விளையாடிய இங்கிலாந்து அதிரடியா விளையாடி 800 ரன்களுக்கு மேல குவிச்சு அதிரடி காட்டினாங்க. இறுதியா இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சாங்க. இதன் மூலம் முதல் இன்னிங்ஸ்ல 500 ரன்களுக்கு மேல அடிச்சு இன்னிங்ஸ் தோல்வி அடைந்த மோசமான சாதனையை பாகிஸ்தான் அணி படைச்சிருக்கு. வரும் நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கிற 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடர்ல இந்திய அணி விளையாட இருக்காங்க. இந்த தொடரோட முதல் 2 போட்டியில இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மா விளையாடுவது சந்தேகம்னு சொல்லப்படுது. போட்டி நடக்கும் தேதியில சொந்த காரணங்களுக்காக ரோஹித் சர்மாவுக்கு விடுப்பு தேவைப்படுதுன்னும் அதற்காக அவர் பிசிசிஐ அணுகி விடுப்பு கேட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் பிசிசிஐ ரோஹித் சர்மாவுக்கு விடுப்பு வழங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிற நிலையில முதல் 2 போட்டிகளில் விளையாட மாட்டார்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.